ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லா தளபதி ஃபேன்ஸும் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூட் அவுட்டாக தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டீம் சைட்லேருந்து அப்டேட் எதுவுமே வரல. படம் ரிலீஸ் ஆகிடுமா, பொங்கலுக்கு வந்துருமா, தேட்டர்ஸ் எல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணலையே. அதாவது புதுச்சேரியிலலாம் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பொறுமையாக ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 22 பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் திறக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்ற தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி அவுட் பண்ணியிருந்தார். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது மாஸ்டர் படத்துலேருந்து தான் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. தளபதி ஃபேன்ஸ்லாம் அதை அடித்து தூள் கிளப்பிட்டு இருந்தாங்க. அந்த போஸ்ட் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பண்ண வந்திருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதில் தளபதியோட கண்ணு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அந்த பவர், ஒத்துமொத்த பவர், நமக்கு இவ்வளோ நாள் லாக்டவுனில் தளபதியை பார்க்க முடியாமல் ட்ரெய்லர் பார்க்க முடியாமல் இருந்த ஒத்துமொத்த பவரும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஒரு பார்வையில் ஃபேன்ஸ்லாம் ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் அவரோட சிக்னேச்சர் நெத்தியில் கை வச்சிருக்காரு. ஸோ அந்த பவர், அந்த கையில் போட்டுற காப்பு, முக்கியமாக சொல்ல போனால் அந்த போஸ்டரே பார்த்தீங்கன்னா எல்லோ டோன் வார்ம் லைட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப பவராக இருக்குதுன்னு சொல்லலாம். சைடில் குயிட் பண்ணுடான்னு போட்டிருக்காங்க, ஃப்ரம் டுமாரோ. தட் மீன்ஸ் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, குயிட் பண்ணுறா. அது இன்றைக்கி ரிலீஸ் பண்ண என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் மியூசிக் டைரக்டர் அனிருத்தோட பிறந்தநாள். ஸோ என் சார்பாகவும் நம்ம டீம் ரோட் சைட் அம்பானி சார்பாக அனிருத்துக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த போஸ்ட் பார்த்தோன்னா எப்படி இருந்தது, ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டை நான் வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தேன். பார்க்கும்போது எதுவும் ஃபேன் மேட் போல் இருக்குன்னு நினச்சேன். உள்ளே போய் கிளிக் பண்ணோன்னா தான் தெரியுது, குயிட் பண்ணடா அவங்களோட இது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ சோனியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு செம ஷாக்கிங்காக இருந்து. ஸோ அதை தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரண மாதம் இருக்குங்க. ஆனால் அந்த வாதிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோபம் இருக்குன்னு மட்டும் தெரியுது இந்த போஸ்ட்டு பார்க்கும்போது. ஸோ நிறைய ஸ்டில்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட கோபங்கள் நிறைய இடத்துல தெரியுது. ஸோ அதுக்கு காரணம் விஜய் சேதுபதியா, இல்லை அந்த காலேஜில் இருக்க வேறு யாருனாவா, வேறு யாரா எதிரிங்க இருக்காங்களோ, ஒன்றுமே தெரியல. செம்ம பிளாங்க் அவுட்டாக தான் இருக்கேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் செம்ம மாஸாக இருக்குது, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது, செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாங் ரிலீஸ் ஆனோன்னா அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்.